ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், April 6th அன்னைக்கு ஏத்தர்ல இருந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூட்டர் பேர் வந்து ரிஸ்தா அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்ட்ல வந்துருக்கு. பட் இந்த டிசைனை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஸோ டிவிஎஸ் ஐக்யூ போடிய டிசைனை ஒரு இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஸ்கூட்டர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு, உங்களுக்கும் தோணி இருக்கும். ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி டிவிஎஸ் ஐக்யூப் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே டிவிஎஸ் ஐக்யூப் அண்ட் ரிஸ்தா இந்த ரெண்டுல எது ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னு டீடைலாக நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த கம்பாரிசன்ல எது கரெக்டான ஸ்கூட்டர் உங்களுக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஆர்கே தி ஈமன். சோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐக்யூப்ல ரெண்டே மாடல் வச்சிருக்காங்க. டிவிஎஸ் ஐக்யூப்ல எஸ் அண்ட் டிவிஎஸ் ஐக்யூப் அப்படிங்கிற ரெண்டு மாடல். அண்ட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்தால ஒரு மூணு வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிஸ்தா எஸ் அது வந்து 2.9 கிலோவாட்ல வருது. அண்ட் ரிஸ்தால ஜின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. இந்த ஜி வேரியன்ட்ல 2.9 கிலோவாட் லோ வேரியன்ட் ஒன்று, 3.7 கிலோவாட் ஹை வேரியன்ட் ஒன்று. ஸோ இது வந்து மாடல்ஸ்ல. அண்ட் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து மோட்டரை பார்க்கலாம். ஸோ டிவிஎஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹப் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 4.4 கிலோவாட்ல ஒரு ஹப் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணிருக்கிறது 4.3 கிலோவாட்ல வந்து ஒரு மிட் ட்ரைவ் மோட்டர், அது பெல்ட் ட்ரிவன் மோட்டரை யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஏத்தர். அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூட்டன் மீட்டர் டார்க்னு சொல்லுவோம். ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் 33 நியூட்டன் மீட்டர் டார்க்ஸ், அண்ட் அதே சமயத்தில் ஏத்தரில் 22 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்குறாங்க. மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ல ஈகோ, பவர் அண்ட் ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிற மோட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஜிப் அப்படிங்கிற ஒரு மோடு அண்ட் ஸ்மார்ட் ஈகோங்கிற ஒரு மோடும் இருக்கு. அண்ட் obviously இதுலயும் ரிவர்ஸ் மோட் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்பீடு, அதாவது டாப் ஸ்பீட பொறுத்த வரைக்கும் ஏத்தர் அண்ட் டிவிஎஸ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்கூட்டருமே பெரிய லெவல் டிஃபரன்ஸ் கிடையாது. டிவிஎஸ் ஐக்யூப் அண்ட் ஐக்யூப் எஸ் ஆயிருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு 78 கிலோமீட்டர் பெர் அவர் தான் டாப் ஸ்பீடு இருக்கு. அதே சமயத்தில் ஏத்தர்ல இந்த ரிஸ்தா மாடல்ல உங்களுக்கு 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் 0 to 40 அப்படிங்கிற அந்த அக்சலரேஷன் டிவிஎஸ் வந்து 4.2 செகண்ட்ஸ்ல எட்டும். அதே சமயத்தில் ஏத்தரோட ரிஸ்டா வந்து 0 to 40ங்கிறது 4.7 செகண்ட்ஸ்லேயே போயிடும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் காம்படிட்டிவாக தான் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ரேஞ்ச் பார்க்கலாம். ஸோ டிவிஎஸ்ல சொல்லியிருக்கிற ரேஞ்ச் வந்து ட்ரூ ரேஞ்ச் அப்படி என்னன்னா, உங்களுக்கு ஐக்யூப் சரி ஐக்யூப் எஸ்லையும் சரி ட்ரூ ரேஞ்ச் வந்து 100 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரிஸ்தாவோட எஸ் மாடல் அண்ட் ரிஸ்தாவோட ஜெட் மாடல் லோ வேரியன்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 105 அப்படிங்கிறது ஒரு ட்ரூ ரேஞ்சாக இருக்கு. அதே சமயத்தில் ரிஸ்தாவோட ஜெட் அப்படிங்கிற இந்த மாடல் வந்துட்டு 125 ட்ரூ ரேஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சார்ஜிங் அவர்ஸ் வந்து வரலாம். ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 650 வாட்ஸில் வந்துட்டு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜரை பயன்படுத்தி டிவிஎஸ் உடைய 3 கிலோவாட் பேட்டரி பேக்கை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.5 அவர்ஸ் ஆகும் அப்படி சொல்லிருக்காங்க. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் மூணு வேரியன்ட், அதாவது ரிஸ்தாவோட எஸ் அண்ட் ரிஸ்தாவோட ஜெட் உடைய 2.9 கிலோவாட், இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி இந்த வண்டியை நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 அவர்ஸ் ஆகும். அண்ட் ரிஸ்தாவோட டாப் வேரியன்டான ஜெட் 3.7 கிலோவாட் பேட்டரி பேக்கை நீங்கள் சார்ஜ் பண்ணோம்னா இந்த இடத்துல அவங்க 700 வாட்ஸ் வந்து சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 700 வாட்ஸ் சார்ஜரை பயன்படுத்தி நீங்கள் 4.5 அவர்ஸில் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து திங் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நாட் ஓன்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எல்லா ஸ்கூட்டர்லேயுமே பூட் ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய ஆட்களுமே நிறைய இருக்கிறாங்க. ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 17 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏத்தருடைய இந்த ரிஸ்தாவில் 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கு. 56 வந்து வீடியோல சொன்னாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ 56 அப்படிங்கிறது என்னன்னா இன்னொரு 22 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அடிஷனல் அக்சசரிஸா கிடைக்குது ஃப்ரங்க் அப்படிங்கிற பேர்ல. அதை நீங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து தான் வாங்கி யூஸ் பண்ணணும். சோ வண்டியோடைய வரக்கூடிய பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் அவைலபிளா இருக்கு ஏத்தர்ல. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஏத்தரோட டிவிஎஸ் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல. எஸ். இப்போ நம்ம வந்து அடுத்த பார்ட்டுக்கு வரலாம். அண்ட் வண்டியுடைய கர்ப் வெயிட், சோ வண்டியோட கர்ப் வெயிட் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஓட ஐக்யூப் ஓட கர்வ் வெயிட் வந்து 117.7 kg இருக்கும். அதே சமயத்துல டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் ஓட கர்வ் வெயிட் வந்து 118.8 kg. அண்ட் டிவிஎஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்தாவோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரிஸ்தாவோட எஸ் அண்ட் ஜெட் 2.9 கிலோவாட் பேட்டரி பேக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 117 kg. அதே சமயத்தில் ரிஸ்தாவுடைய ஜெட் 3.7 கிலோவாட் பேட்டரி பேக்குடைய வேரியண்ட்டு அந்த வண்டியுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 119 kg வருதுங்க.
அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சீட் ஹைட். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ல கொடுத்துருக்கிறது 770 mm ஹைட் சீட் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ரிஸ்தாவில் பொறுத்த வரைக்கும் 780 mm ஹைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு சீட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்தாவில் இருக்கிற சீட்டு தான் மிக லாங்கஸ்ட் சீட்னு சொல்லலாம், நல்ல பெரிய சீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு 3 பேர் உட்காந்து போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிஸ்தா. ஸோ வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஏதரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதர் டிவிஎஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூடவே இருக்கு. அண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ல உங்களுக்கு 12 inch ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 12 inch டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஏதரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 12 inch டயர்ஸ், அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் சின்ன வேரியேஷன் அதுவும் 12 inch தான், பட் ஃப்ரண்ட்ல வந்து 90x90 12 inches, அண்ட் ரியர்ல 180 12 inches கொடுத்துருக்குறாங்க ஏதர். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்கும் ரியர்ல வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்குறாங்க ஏதர் அண்ட் டிவிஎஸ் ரெண்டுலையுமே. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர்ல வந்து டூயல் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் அண்ட் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூதான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் முதுகு வலியெல்லாம் இருக்கு, எனக்கு வந்து அந்த அளவுக்கு லாங்ல போக முடியாது அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஸ்மூத் சஸ்பென்ஷன் டிவிஎஸ் தான் ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவிஎஸ்ல ஐக்யூப்ல 5 inch டிஸ்பிளே இருக்கு, அண்ட் டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்ல 7 inch டிஸ்பிளே இருக்கு. பட் திங் இஸ் தட் டிவிஎஸ்ல கொடுத்துருக்கிற டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு வந்து டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கிடையாது, இது வந்து நீங்க ஒரு ஜாய்ஸ்டிக் மூலமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் ஏத்தருடைய ரிஸ்டாலேயே அவைலபிளா இருக்கு. பட் இதுல 3 variants சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிஸ்டாவுடைய எஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து டீப் வியூ டிஸ்பிளே தான் கிடைக்கும், அதாவது ஏத்தருடைய 450S கிடைக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே, அண்ட் ஏத்தருடைய டாப் வேரியன்ட் அண்ட் ஜெட் வேரியன்ட் இதுல ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கிடைக்குது. அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், ஏத்தர் 450X வாங்கும் போது என்னெல்லாம் ஒரு டெக்னாலஜி பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த வண்டியிலயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சோ கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். டிவிஎஸ்ல உங்களுக்கு 7 colors அவேலபிளா இருக்கு, எல்லா கலர்ஸ்மே வந்து சிங்கிள் கலர்ஸ் தான். ஏத்தர பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 7 colors இருக்கு, அந்த இந்த 7 colorsல வந்துட்டு சில இது வந்து டுவல் டோனா இருக்கு, சில இது வந்து சிங்கிள் கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் பிரைஸ் பத்தி பார்க்கலாம். டிவிஎஸ் ஐக்யூப் உடைய பிரைஸ் நான் சொல்றது ஆன் ரோட் பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,55,000 ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ் வரும். டிவிஎஸ் ஐக்யூப் போடுது 1,69,000 ₹ ஆன் ரோட் பிரைஸ் வரும். இந்த ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 variantல எஸ் ரிஸ்தா எஸ் அப்படிங்கிற 2.9 kW வேரியன்ட் ஆன் ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட 1,25,000 ரூபீஸ் வருது, அண்ட் ரிசர்வ் உடைய ஜெட் 2.9 kW உடைய ஆன் ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,40,000 வருது. அதே சமயத்தில் ரிஸ்தா உடைய டாப் வேரியன்ட் 1,69,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏத்தரில். பட் என்னன்னா டீப் வியூ அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் அண்ட் சீட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் சீட்டு, இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஏத்தருடைய டாப் வேரியன்ட் போட்டிங்கன்னா பேட்டரி கூட கிடைக்கும், அண்ட் ரேஞ்சுமே கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிஸ்தா எஸ் அண்ட் ரிஸ்தா ஜெட் உடைய 2.9 kW வேரியன்ஸு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, பட் ப்ரைஸில் மட்டும் ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் வாரண்டி பத்தி பார்த்தோம். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் உங்களுக்கு 3 years அண்ட் 50,000 km வாரண்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 years எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் டிவிஎஸ்ல கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஏத்தருக்கு வரலாம். ஸோ ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு 5 years வாரண்டி அவைலபிளாக இருக்கு, அல்லது 60,000 km அவைலபிளாக இருக்கு. ஆப்ஷனலாக நீங்கள் பேட்டரி ப்ரொடக்ட் பேக் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அந்த டெக்னாலஜி பார்ட்டை 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நிறையவே கொடுத்துருக்குறாங்க, ஏத்தரில் புது விஷயங்களும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸில் ஒரு ஆர்கனைசர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசரை நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணி சாமான் எடுத்துட்டு போகலாம், பை கொண்டு போகலனாலும் இது ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த வண்டியில் மேஜிக் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கிட் கண்ட்ரோல் இருக்கு, ஃபால் சேஃப் ஆப்ஷன் இருக்கு, அண்ட் இந்த மாதிரியான புது விஷயங்களும் கொடுத்துருக்குறாங்க ஏத்தர் ரிஸ்டால. அண்ட் இவங்க டச் ஸ்க்ரீனோட உங்களுடைய ஃபோனை நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபோனை இன்டகிரேட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் லைவ் லொக்கேஷன் ஷேரிங் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த ஏத்தரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏத்தர் ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது, ஓடிஏ அப்டேட்ஸும்
இந்த ஏத்தரில் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் அதை ப்ரோ பேக் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற டிஸ்பிளே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நான் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே இருந்தாலும் உங்கள் ஃபோன் மூலயமா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்டு ஃபோனை வந்து பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயுமே லைவ் லொக்கேஷன் அப்டேட் பண்ண முடியும். அண்ட் அலெக்ஸா இன்டகிரேஷனும் டிவிஎஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே அலெக்ஸா இன்டகிரேஷன் வந்து நம்முடைய ஏத்தர் ரிஸ்தாலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதில் எந்த ஸ்கூட்டர் யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஏத்தர் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தான், இது ரெண்டுமே ஃபேமிலி ஸ்கூட்டர் கேட்டகரியில் வருது, பட் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகணும், அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து பெருசாக பூட் ஸ்பேஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து டிவிஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் முதுகு வலி இருக்குது, நான் வந்துட்டு அதிகமாக தூரமாக போக மாட்டேன், எனக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஓட்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டர் வந்து டிவிஎஸ் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது ஏத்தரோட சஸ்பென்ஷன் டிவிஎஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அண்ட் ஏத்தரில் உங்களுக்கு வந்துட்டு அக்ரெசிவாக டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், நிறைய பூட் ஸ்பேஸ் வேணும், அண்ட் எனக்கு வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கணும், அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஏத்தர், ப்ரொவைடிங் யூ ஹேவ் டு பே ஃபார் ப்ரோ பேக். ஓகே, அண்ட் எனக்கு ஒரு பட்ஜெட் ஸ்கூட்டர் தான் வேணும், எனக்கு அதிகமாக அது செலவாகக்கூடாது, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸில் அதிக செலவு வரக்கூடாது, ஸ்பேர் பார்ட்ஸில் அதிக செலவு வரக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஸ்கூட்டர் வந்து டிவிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஏத்தருடைய ஸ்பேர்ஸ் அண்ட் அதில் வந்து செலவுகள் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏத்தரில் யூஸ் பண்ணிருக்கிறது மிட்ரைவ் மோட்டர். சப்போஸ் இந்த மிட்ரைவ் மோட்டரில் இந்த பெல்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, சகதி ஏதாவது அடிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமாக சத்தம் வரும். அது ஆப்ஷன் வந்து டிவிஎஸ்ல கிடையாது. டிவிஎஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறது ஹப் மோட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து டிவிஎஸ்ல இருக்காது. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மழை காலங்களில் நீங்க வண்டியை ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா இது ஹப் மோட்டராக இருக்கிறதுனால ட்ரவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, அதுவும் வந்து ஈஸியாக ட்ரவுன் ஆகும். இந்த டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இது மிட்ரைவ் மோட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ரெய்னி சீசனில். பட் டிவிஎஸ்ல இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஹப்பில் இருக்கிற ப்ராப்ளம், நாட் ஓன்லி டிவிஎஸ்ங்க, ஹப்பில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மோட்டர் வீலோட சேர்த்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து பள்ளமான ரோட்டில் ஓட்டும் போது இல்லை கொஞ்சம் மோசமான ரோட்டில் ஓட்டும் போது அண்ட் அதில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளால் இந்த மோட்டரும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் ஓன்லி டிவிஎஸ், எல்லா ஹப் மோட்டர் ட்ரிவன் ஸ்கூட்டரும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அந்த ரிம் உடைஞ்சி போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இது மிட்ரைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் நீங்கள் எந்த ஸ்கூட்டரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் ஆர்கே தீமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தீமன்.